வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி நான் உங்கள் நித்யா குட் மார்னிங் எத்து சயின்ஸ் வந்து சிக்ஸ் டேம் வந்து செகண்ட் டேம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதை ரிவிஷன் டெஸ்ட்டு முடித்தாச்சு ஸோ என்ன பண்ணிங்கன்னா நெட் ஃபுல்லாக டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்க சூப்பராக மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து கமண்ட் பண்ணிங்க நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ ரொம்ப தேங்க்யூ இன்றைக்கி நான் தான் சொல்லியாச்சு இல்லை நேத்தே சொல்லிட்டேன் நான் ஸோ இன்றைக்கி மார்னிங் இந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதாவது செகண்ட் செ செகண்ட் டேமில் சிக்ஸ்த்து ஸோ சில லெசன் வந்து யூனிட் வந்து ஃபஸ்ட்டு அதாவது என்ன பா என்ன லெசன்னால் வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் ஸோ இதுதான் இந்த டாப்பிக்கோட லெசன் நேம் ஸோ ஏற்கனவே நேர்த்தே சொல்லிட்டேன் இந்த லெசன்லேருந்து நம்ம வந்து இருபது கொஸ்டின் வந்து லைவ் டெஸ்ட்டு பார்க்கலாம் ஒன்றா ரெக்யூஸ்ட் நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்கணும் நே ஒரு மேம் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க கமானில் நான் ஆல்ரெடி ரிவிஷன் எதுக்காக வச்சதுக்காகனா நம்ம லைவ் டெஸ்ட்டு வந்து டச் பண்ண அந்த லெசன்ஸு அந்த கொஸ்டின்ஸில் கொஞ்சம் யாவும் இருக்கக்காக தான் அந்த ரிவிஷன் சொல்லி வைக்கிறேன் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா ரிவிஷன் வைக்கிறதுக்கு எப்படிங்க எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா லைவ் டெஸ்ட்டு வச்சது கொஸ்டின் வேணால் மத் வேறு கொஸ்டின் செட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க ஸோ ரிவிஷன் எதுக்காக விடுறோம் சரி இப்போ நீங்கள் புக்கு படிக்கிறீங்க ஒரு புக்கு முடிச்சிட்டுன்னு நீங்கள் ரிவிஷன் சொல்லி ப்ளஸ் டூ போயிடுவீங்களா சிக்ஸ்த் தொடாமே புதுசாக போய் தேடுவீங்களா இல்லைல்ல அது ரீட் பண்ண படித்ததானே மறுபடியும் ரிவிஷன் விடுவீங்க அது பேர் தான் ரிவிஷன் டெஸ்ட்டு அதுக்காக தான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஓப்பனாக சொல்லிக்கிறேன் ரிவிஷன் டெஸ்ட்டுனாவே நான் ஆல்ரெடி நான் சிக்ஸ் லெசன் கவர் பண்ணி லைவ் டெஸ்ட்டு வச்சுருக்கேண்ணா அதுதான் ரிவிஷன் டெஸ்ட்டாக நான் கொண்டு வர முடியும் ஏன்னா ஐம்பது கொஸ்டின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த ஆறு லெசன் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து மெமரி இருக்கான்னு சொல்லி ஒரு டைம் செக் செக் பண்ணுறதுனால தப்பு இல்லை அதனால தான் ரிவிசன்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லி உங்களுக்கு யா நான் நினச்சேன் அப்படி லை தொடர்ந்து அப்படி ஒரு ஒரு டெஸ்ட்டாக சிக்ஸ்த்து செகண்ட் டேமு ஃபர்ஸ்ட் டேமு தேர்ட் டேமு அப்படின்னு நான் பாட்டு முடிச்சுட்டே போகலாமே ஏன் உங்களுக்காக ரிவிசன் நான் கொண்டு வரணும் ஏன் அந்த டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்து கொஞ்சம் படிக்கட்டும் நிறைய பேர் மினிமம் நான் சொல்கிறேன் ஹோம்லி கேர்ள்ஸ்கெல்லாம் நான் சொல்கிறேன் ஏன்னா பேபிஸ் வச்சுருப்பாங்க ஸோ அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் மற்ற அன்மேரிட் கேர்ள்ஸ்க்குலாம் நான் சொல்லவும் இல்லை ஏன்னா பாய் கூட ஒரு இது இல்லை பாய் கூட எனக்கு வந்து சப்போர்ட் தான் பண்ணுறாங்க இந்த கேர்ள் தான் கொஞ்சம் இதாக பண்ணுறீங்க என்னைய கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உங்கள் மெசேஜ் பார்க்க மேல எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் வந்து சும்மா இல்லை நானும் ஒரு லேடி தான் நானும் ஒரு பேபி டூ டூ இயர்ஸ் பேபி வச்சுருக்கேன் அது இல்லாமல் செவன் மந்த்து நான் ப்ரெக்னண்ட்டு ஸோ நான் தூரம் கஷ்டப்படணும் ஏன் என் மார்னிங்கில் இருந்துச்சு உங்களுக்கு லைவ் டெஸ்ட் கொடுக்கணும் சார் சொன்னார் சரி அவருக்காக ஒரு சின் என் சார் சார்பாக ஒரு என்னோட ஆசையும் இருந்துச்சு ஸோ சார் சொல்லம்பி அந்த 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 ஆசையும் நான் நிறைவேற்றுறதுக்காக தான் எவ்வளோ தூக்கம்னான்னு கெட்டு போனால் கூட பரவாயில்ல ஏன்னா ஸ்டூடெண்ட்டு நம்ம நம்பி வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் உங்களுக்காகவே நான் கொஸ்டின் படித்து அந்த ரிவிஷன் விட்டுட்டு அது ரிவிஷன் டெஸ்ட்டு கொண்டு வரேன் உங்களுக்காக லைட் டெஸ்ட் டெய்லியும் கொண்டு போகிறேன் அது இல்லாமல் என்னால் முடியலை ரெண்டு நாள் முன்னாடி ஓப்பனை சொல்லவா அன்னைக்கெலாம் எனக்கு மார்னிங் வந்து ஏன் மேம் லைவ் டெஸ்ட் லேட் ஆச்சுன்னு கேட்டது ரீசனே எனக்கு முடியாமல் காரணம் அப்படின்னு நான் லைவ் டெஸ்ட் கொடுத்தேன் ஏன்னா நீங்கள் என்னை நம்பி வந்திருக்கீங்க அதுக்காக தான் ஓகே நான் ரொம்ப பேச விரும்பலை ஓப்பனை மனசில் பட்டு சொன்னேன் தப்பாக யாரும் நினச்சிக்கிற வேணா நான் ரொம்ப நல்லா பொண்ணுங்க அதை சொல்லிட்டேன் ஓப்பனாக சொல்லிட்டேன் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆரியர்கள் முதலில் டேஸ் பகுதியில் குடிய ஓகே ஆன்சர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் ஏதான் ஆன்சர் பஞ்சாப் ஸோ ஆரியர்கள் முதலில் முதலில் பஞ்சாப் தான் அந்த பகுதியிலாம் வந்து குடிமறதுனே ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் போகலாம் செகண்ட் கொஸ்டின் தவறான இணையை தேர்ந்தெடுக செகண்ட் கொஸ்டின் தவறான இணையை தேர்ந்தெடுக பார்த்துக்கோங்க தவறான இணையை தேர்ந்தெடுக நல்ல கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க கரெக்டான கொஸ்டின்னாக கொடுங்க ஓகே செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தலாம் செகண்டுக்கு டி தான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா இந்த வேத காலத்தில் வந்து பெண்கள் முறையான கல்வி கற்பிக்கவேப்படலை ஆனால் கற்பிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க ஸோ இதுதான் தப்பானது மற்றபடி எல்லாமே ரைட்டான ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் போகலாம் தேர்ட் கொஸ்டின் வந்து வேத கால வேதகால இந்திய வரலாற்றில் கிமு பொது ஆண்டு முன்பு டேஸ் காலகட்டம் வேதங்கள் என்பதில் இருந்து இப்பெயர் பெற்றது பார்த்துக்கோங்க எந்த வருஷன்னு ஓகே தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துடலாம் தேர்ட் கொஸ்டின் வந்து சிதான் கரெக்டான ஆன்சர் ஸோ வேத கால இந்திய வரலாற்றின் கிமு பொது ஆண்டு முன்பு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து அறநூறு காலகட்டம் வேதங்கள் என்பதில் இருந்து இப்பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் ஃபோர்த் கொஸ்டின் பொறுத்துக்க பார்த்துக்கோங்க கரெக்டான ஆன்சர் கொடுங்க ஓகே ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்துடலாம் ஆன்சர் வந்து டி தான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா நான் நேராக நேரடாக செக் பண்ணியிருக்கேன் அதாவது கீழடினா பகடை பொருந்தல்னால் கொ கொழுமுனைகள் கொ கொடுமணல்னால் கல் அது காலச்சுகள் ஆதிச்சநல்லூர்னால் த தங்க ஆபரணங்கள் ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் அது ஈக்குவல் சேம் சேமாக தான் நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் தான் கரெக்டான ஆன்சர் அதாவது டி தான் ரைட்டான ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ இதாக கரெக்டான ஆன்சர் அஞ்சாவது கொஸ்டின் மக்கள் செம்பையும் கல்லையும் டேஸ் உபயோகித்தனர் கரெக்டான ஆன்சர் கொடுங்க ஓகே அஞ்சாவதுக்கு தான் கரெக்டான ஆன்சர் செம்பு காலம் ஸோ மக்கள் செம்பையும் கல்லையும் செம்பு காலத்தில் உபயோகித்தனர் ஸோ இதாக கரெக்டான ஆன்சர் ஆறாவது கொஸ்டின் ஆரியர்கள் இருந்து வந்தனர் ஓகே ஆறாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்துடலாம் ஆருக்கு டி தான் கரெக்டாக ஆன்சர் கரெக்டான ஆன்சர் மத்திய ஆசியா ஸோ ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து தான் வந்தனர் ஸோ இதாக ரைட்டான ஆன்சர் ஏழாவது கொஸ்டின் கீழ்கன்றவற்றுள் எந்த ஏறு வரிசை ரிக்வேத சமூகத்தை பொருத்தமாட்டில் மாட்டில் சரியானது கரெக்டானதை கொடுங்க ஓகே ஆன்சர் பார்த்துலாம் ஏழுக்கு பீதா கரெக்டான ஆன்சர் குலாகிராம விஸ் ஜனா ராஷ்டிரா ஸோ இதர ரைட்டான ஆன்சர் எட்டாவது கொஸ்டின் நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையை வெல்லும் டேஸ் இருந்து எடுக்கப்பட்டது ஆல்ரெடி படிச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஸோ ஓகே ஆன்சர் பார்த்துடலாம் எட்டுக்கு டி தான் ரைட்டான ஆன்சர் உபநேறுதல் அதாவது நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வந்து வாய்மே வெல்லும்னு உபநிடுதல் இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது தான் கரெக்டான ஆன்சர் ஒம்பதாவது கொஸ்டின் ஆதிச்சநல்லூர் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆதிச்சநல்லூர் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஓகே ஆன்சர் பார்த்துலாம் டி தான் கரெக்டான ஆன்சர் தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இது தான் கரெக்டான ஆன்சர் பத்தாவது கொஸ்டின் வேதகாலம் என்னும் பெயர் நாங்கு டேஸ் இருந்து பெறப்பட்டது வேதகாலம் என்னும் பெயர் நாங்கு டேஸ் இருந்து பெ பெறப்பட்டது ஓகே ஆன்சர் பார்த்தனா பத்துக்கு சி தான் கரெக்டான ஆன்சர் வேதங்கள் ஸோ வேத காலம் என்னும் பெயர் நாங்கள் வந்து வேதங்கள் இருந்து தான் பெறப்பட்டது இதுதான் பத்தாவது கொஸ்டின் இதாக கரெக்டான ஆன்சர் டேஸ் வருகையால் வேத காலம் என்னும் காலகட்டம் தொடங்கியது டேஸ் வருகையால் வேத காலம் என்னும் காலகட்டம் தொடங்கியது ஓகே பதினொன்றுக்கு ஆன்சர் பார்த்துலாம் பதினொன்றுக்கு பி தான் கரெக்டான ஆன்சர் ஆரியர்கள் ஸோ ஆரியர்கள் வருவ வ வருகையால் வேதகாலம் என்னும் காலகட்டம் தொடங்கியது ஸோ இதை தான் கரெக்டான ஆன்சர் பன்னெண்டாவது கொஸ்டின் இரும்பு காலத்தின் முடிவில் மக்கள் டேஸ் பண்பாட்டில் காலடி எடுத்து வைத்தனர் ஓகே பன்னெண்டுக்கு ஆன்சர் பார்த்துலாம் பன்னெண்டுக்கு தான் கரெக்டான ஆன்சர் இரும்பு காலத்தில் முடிவில் மக்கள் பெருங்கற்கால பண்பாட்டின் நூல் காலடி எடுத்து வைத்தனர் ஸோ இதுதான் ரைட்டான ஆன்சர் பதிமூணாவது கொஸ்டின் குருகுல கல்வி முறை என்பது டேஸ் கற்றல் முறை ஆகும் குருகுல கல்வி முறை என்பது டேஸ் கற்றல் முறை ஆகும் ஓகே பதிமூணுக்கு ஆன்சர் பார்த்துலாம் பதிமூணுக்கு பி தான் கரெக்டான ஆன்சர் பழங்கால குருகுல கல்வி முறை என்பது பழங்கால கற்றல் முறை ஆகும் ஸோ இதுதான் ரைட்டான ஆன்சர் பதினாலாவதுக்கு பொறுத்துக பதினாலாவதுக்கு பொறுத்துக்க பார்த்துக்கோங்க கரெக்டானதை கொடுங்க கரெக்டான ஆன்சரா ஓகே ஓகே ஆன்சர் பார்த்துடலாம் பதினாலாவதுக்கு பார்த்துக்கோங்க ஆன்சர் பார்த்துடலாம் பதினாலுக்கு பி தான் கரெக்டான ஆன்சர் நாலு மூணு ஒன்று அஞ்சு ரெண்டு நாலு மூணு ஒன்று அஞ்சு ரெண்டு பிரஜாபதினா படைத்தவர் படைப்பவர் இந்திரன்னா இடி விஷ்ணுனா காப்பவர் வர்ணனாவே மலை ருத்ரனை அழிப்பவர் ஸோ இதுதான் ரைட்டு நாலு மூணு ஒன்று அஞ்சு ரெண்டு இதுதான் கரெக்டான ஆன்சர் பதினஞ்சாவது கொஸ்டின் வேத காலத்தில் என்ன வி விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது பார்த்துக்கோங்க கரெக்டானதாக கொடுங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஓகே இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்துலாம் இதுக்கு பி தான் கரெக்டான ஆன்சர் ஒன்று பை அரை ஒன்று பை ஆறு ஸோ வேத காலத்தின் என்ன விகிதத்தின் நில வரி வ வசூலிக்கப்பட்டதுனால் ஒன்று பை ஆறு இதுதான் கரெக்டான ஆன்சர் பதினாறாவது கொஸ்டின் வேத கால பண்பாடு டேஸ் என்று அழிக்கப்படுகிறது வேதகால பண்பாடு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது கரெக்டானதை கொடுங்க ஓகே ஆன்சர் வந்து தான் கரெக்டான ஆன்சர் வேத கால பண்பாடு வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு சொல்றாங்க ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் ஏ தான் கரெக்ட் பதினாறுக்கு ஏ தான் கரெக்டான ஆன்சர் பதினேழாவது கொஸ்டின் வேத காலத்தில் மக்களிடம் இருந்து டேஸ் டேஸ் என்ற வரி வசூலிக்கப்பட்டது வேத காலத்தில் மக்களிடம் இருந்து டேஷ் என்ற வரி வசூலிக்கப்பட்டது ஓகே பதினேழுக்கு ஆன்சர் பார்த்தலாம் பதினேழுக்கு தான் கரெக்டான ஆன்சர் வேத காலத்தில் மக்களிடம் இருந்து வாலி என்ற வ வரி வசூலிக்கப்பட்டது ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் பதினெட்டாவது கொஸ்டின் டேஸ் இனக்குழுவின் பொதுக்குழு மிக பழமையானதாகும் டேஸ் இன இனக்குழுவின் பொதுக்குழு மிக பழமையானதாகும் கரெக்டான ஆன்சரை கொடுங்க ஓகே ஆன்சர் பார்த்தலாம் பதினெட்டுக்கு சி தான் கரெக்டான ஆன்சர் விதாதா அதாவது விதாதா இனக்குழுவின் பொதுக்குழு மிக பழமையானதாகவும் இருக்கும் ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் சீதா ரொம்ப பழமை பழமையானது அதாவது விதாதா பத்தொன்பதாவது கொஸ்டின் வேத பண்பாடு டேஸ் இயல்பை கொண்டிருந்தது வேத பண்பாடு டேஸ் இயல்பை கொண்டிருந்தது ஓகே பத்தொம்போதுக்கு ஆன்சர் பார்த்துடனா சி சீதா கரெக்டான ஆன்சர் இரத்த உறவுகள் ஸோ வேத பண்பாடு டேஸ் இயல்பை கொண்டிருந்ததுன்னா இரத்த உறவுகள் இயல்பை கொண்டிருந்தது ஓகே அடுத்த கொஸ்டின் போலாம் ஓகே லாஸ்ட் கொஸ்டின் இருபதாவது கொஸ்டின் சத்மானா என்பது டேஸ் நாணயங்கள் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க கரெக்டான ஆன்சர் கொடுங்க ஓகே ஆன்சர் பார்த்துலாம் பி தான் கரெக்டான ஆன்சர் தங்க தங்க நாணயங்கள் சோ சத்மனா என்பது தங்க நாணயங்கள் இதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகே நாளைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா ஓகே லைவ் டெஸ்ட் சூப்பராக அட்டன் பண்ணியிருக்கீங்க டுமாரோ லைவ் டெஸ்ட் என்னான்னு பார்க்குறீங்கன்னா அதுக்குரிய லெசன் வந்து இப்போ நான் சொல்லிடுறேன் அந்த லெசன் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க அதாவது சிக்ஸ்து செகண்ட் டேமில் யூனிட் வந்து த்ரீ செகண்ட் இல்லை மூணாவது குடி தலைமையில் இருந்து பேரரசு வரை குடி தலைமையில் இருந்து பேரரசு வரை இந்த டாப்பிக்கு நாளைக்கு லைவ் டெஸ்ட்டில் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட் ரொம்ப தேங்க்ஸ் நல்லா அட்டன் பண்ணியிருக்கீங்க தேங்க் யூ மார்னிங் லைவ் டெஸ்ட்டில் மீட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட் தேங்க் யூ